Hi friends, உங்களை மறுபடியும் வீடியோவில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இனி நம்ம கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். நாளைக்கு April 18 நாடாளுமன்ற தேர்தல், மக்களான நம்மளோட பவரை காட்டக்கூடிய நாள். இந்த நாளுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுப்போங்க, ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. முக்கியமாக ஜாதி மதம் மொழி இந்த மூணு வேறுபாடும் பார்க்காம மக்களுக்காக உழைக்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ரெண்டுமே செழிப்படையும். நம்ம விவசாயிகளை மனசை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாங்க நீங்கள் நம்ம வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ F1 இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதம் தாண்டி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் விட நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன்னு நினைக்கலாம். ஐ மீன் இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ, பட் இதை இப்போ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஓகே, நம்பளே அந்த காரணம் என்னன்னு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போக்கோ F1 ஃபுல் ஃபீச்சர்ஸ்க்கு வருவோம். இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும்போது இதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. எதுக்காகனா, ஃபோன் வந்து Snapdragon 845 லிக்விட் கூலிங், 4000 mAh பேட்டரி, இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உள்ள அவங்க யூஸ் பண்ணதுனால நிறைய விஷயங்களை வந்து அவங்க விலையை குறைக்க வேண்டியதாது. ஏன்னா 22,000 ரூபாய்க்கு இந்த Snapdragon 845 லான்ச் எம்ஐ பண்ணும்போது, அதே நேரத்தில் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டி லான்ச் ஆயிருந்தது. ரெண்டுத்துக்குமே சிமிலர் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது 45,000 ரூபா, இது 22,000 ரூபா அப்படின்ற போது இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜயமை தரப்பில் ரொம்ப காஸ்ட் கட் பண்ண வேண்டியிருந்தது. அதில் முக்கியமான விஷயங்கள் இந்த பேக் பேனல், டிஸ்பிளே, ஐ மீன் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன், கேமரா அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க காஸ்ட் கட் பண்ணாங்க அதில். பட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ட்ராபேக்காக நிறைய பேரால் பார்க்கப்பட்டது, நிறைய யூடியூபர்ஸால் சொல்லப்பட்டது என்னென்னு பார்த்தா, இதில் வந்து வைட்வைன் L1 சப்போர்ட் இல்லை அப்படின்ட்டு இல்லைன்ட்டு இருந்தது. வைட்வைன் L1 சப்போர்ட் அப்படி என்னன்னு பார்த்தா, யூடியூபை தவிர அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி தனியான ஒரு ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸில் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வைட்வைனோட சப்போர்ட் தேவைப்படும். இதில் வைட்வைன் L1 சப்போர்ட் எதுக்கு தேவைப்படுதுன்னா, வீடியோஸை வந்து 720 அண்ட் 1080 பிக்சல் ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணுறதுக்காக, அதாவது ஹெச்டி வீடியோஸை ப்ளே பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். பட் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து போக்கோ F1 ஜெயமே கொடுக்கல. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கருதப்படுது என்னன்னு பார்த்தா, வைட்வைன் L1 சப்போர்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போதே கொடுத்துருந்தா கூட இந்த ஃபோனோட விலை கொஞ்சமாக ஏறி இருக்காது. ஏன்னா அது வைட்வைன் L1 100% ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேட் தான் அது. அப்படி இன்னும் சில பேரால் ரொம்ப பேராக தாங்க முடியலன்னு சொன்னால், இப்போது அதிகமாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த ரீசன்னால நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர் இல்லாதது ஃபோனை வந்து நிறைய பேர் பிடிக்காம போச்சு. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 5 days பேக் ஜயமி தரத்துலேருந்து புதுசாக ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தா 10.3.4. இந்த அப்டேட்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு லைன்லேயே வைட்வைன் L1 சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்த உடனே உண்மையிலேயே பார்ப்போம், நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். பார்த்த ஒரு அதே செகண்ட் நான் அப்டேட்டை இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபோனில் OnePlus 6T என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் தாராளமாக பண்ணலாம். இந்த ஃபோனில் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டில் அடுத்தது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, OnePlus 6 இருக்கிற கேம் டர்போ ஆப்ஷன் வந்து இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்களோ இல்லை எது பண்ணீங்கன்னாலும், இப்போ நீங்கள் ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா முக்கியமாக PUBG எடுத்துக்கோங்க, மேலேருந்து நீங்கள் ரைட் ஆர் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபீச்சர் வந்து இந்த OnePlus 6T மெக்லாரன் எடிஷன் வரும்போது நிறைய இந்த ஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நிறைய காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சரையும் இதில் காப்பி பண்ணி அவங்க போர்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது கொடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தா, ஆப்டிமைசேஷனை இன்னும் ஸ்பீடாகிட்டாங்க. ஸோ இந்த ஃபோன் முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பேட்ச்சில் வந்து நிறைய கொஞ்சம் ஸ்மால் பக்ஸ் இருந்தது, ஏன்னா ஹோம் ஸ்க்ரீன் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் இருந்தது. பட் இப்போது அது எல்லாமே ரொம்ப ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னேன் இந்த அப்டேட்டில். இந்த அப்டேட்டுக்காகவே ஜயமிக்கு நான் ஒரு ஃபேன் ஐட்டம் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்தது இந்த அப்டேட்டில் என்னென்னா அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா,
ஆப் லாக் வந்து ஏற்கனவே இந்த ஃபோனில் இருந்தது, பட் அது வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஃபீச்சர் அவங்க கொடுக்கல. பட் இந்த டைம் ஆப் லாக்ல ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஃபீச்சர் அவங்க கொடுக்குறாங்க. நான் இந்த ஃபோனில் இருந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனை பற்றி இனிஷியல் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், இப்போ முதல்ல பார்த்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் பண்ணி நீங்கள் ஆப்ஸை லாக் பண்ணலாம். அடுத்து இவங்க நிறைய பக்ஸு எடுத்திருந்தா கூட இப்போ புதுசாக கேமராவில் இன்னொரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 22,000 பட்ஜெட்டில் இந்த கேமரா வந்து அவுட் ஆஃப் த பார்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது, பட் இப்போ அது அதை இன்னும் புஷ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போது இந்த ஃபோன் அஃபிஷியலாக 4K வீடியோஸை 60 FPS ரெக்கார்ட் பண்ணணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் லான்ச் ஆகும் போது 4K வீடியோஸ் எடுக்காது அப்படின்ட்டு இருந்தோம், பட் ஃபோன் லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் 4K வீடியோஸ் 30 FPS எடுத்தது. இப்போது அஃபிஷியலாக 4K வீடியோ 60 FPS இந்த ஃபோனால் ரெக்கார்ட் பண்ண முடியும் வித் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் சாம்பிள்ஸ் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் இந்த டேட்டா பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஃபோனில் வந்து நீ புதுசாக ஏஐ மோட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சாமி தரப்புலேருந்து சொல்கிறாங்க, பட்டு நான் எந்த விதமான புது ஏஐ ஃபீச்சர்ஸும் பார்க்கல கேமராவில். பட்டு கூகுள் லென்ஸ் இன்டிகிரேஷன் வந்து ரொம்பவும் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். இதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், இந்த ஃபோனோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் எதுக்காக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்குதுன்னு சொல்லணும்னா, முதல்ல இந்த ஒரு ஃபோனோட கேமரா 22,000 ஒரு இந்த அளவுக்கு ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மிங் கேமராவும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இவங்க இப்போ 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணுற லெவலுக்கு அப்டேட் கொடுத்தது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் நினைப்பேன். ஏன்னு சொன்னால் இந்த ஃபோனை எப்படி என் தெரிஞ்சின்னு ஒரு 1 வருஷத்துக்கு யாராலையும் எதுவும் பண்ண முடியும். இப்போ அந்த லெவலுக்கு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதுக்கடுத்தது இருக்க இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். உண்மையாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ ஏகப்பட்ட ஃபோன் சூஸ் பண்ணியிருந்தேன், பட் எல்லா ஃபோன்ஸும் வந்து நான் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தேன், 4000 mAh பேட்டரி இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுலேயும் கூட நான் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டிருப்பேன். பட் இந்த ஃபோனில் வந்து நான் ஒரு நாளைக்கு 1 தடவைக்கு மேலே சார்ஜ் போகிறதே கிடையாது, அதுவும் 1 தடவை சார்ஜ் போடுறது 1 hour தான் போடணும், மார்னிங் 5 சார்ஜ் பண்ணலாம். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு யூஸே பண்ணாத நேரத்தில் மோர் தென் 9 hours, ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்ணுறப்போ மோர் தென் 6 hours எனக்கு தாராளமாக சார்ஜ் நிற்குது. ஸோ டெய்லி டிரைவருக்கு இந்த ஃபோன் தாராளமாக யாரும் சஜஸ்ட் பண்ணலாம். இதுக்கடுத்தது இருக்க பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட பில்டு குவாலிட்டியை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், பட் இந்த டிஸ்பிளேயோட நான் வியூவிங் குவாலிட்டியை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆங்கிளையுமே சரி உங்களுக்கு டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஷேடிங்காக இல்லை. இது எல்சிடி டிஸ்பிளே இருந்தாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நமக்கு இமேஜ் வந்து ரொம்ப இமேஜ் வியூ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபோனோட 1080 pixel பேனல் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி இமேஜ் அவுட்புட் தருதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னு சொன்னால் என்னோடய 1080 pixel மானிட்டர் பார்க்குறத விட இந்த 1080 pixel இந்த போக்கோவில் பார்க்குறது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதுக்கடுத்தது ஃபோனோட நெட்ஒர்க். இந்த ஃபோனோட நெட்ஒர்க் அப்படி என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து டுவல் சிம் 4G அவங்க கொடுத்துருந்தாலும் டுவல் சிம்லேயும் டுவல் ஸ்டாண்ட்பை ஓல்டி ரைமித்தரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஜியோ சிம் ஒரே நேரத்தில் நீங்கள் இல்லை யூஸ் பண்ணலாம், 2 சிம்மே ஒரே நேரத்தில் ஓல்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஓல்டி ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அடி வாங்கும். இருந்தாலும் யாரும் ஒரே நேரத்தில் 2 ஜிம்ஸையும் யூஸ் பண்ணுறது இல்லை தமிழ்நாட்டில், அப்படி இருக்க பட்சத்தில் ஃபோன் நல்லதாக இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறேன் இந்த ஃபோனோட நெட்ஒர்க். நெட்ஒர்க்கில் பார்த்த வரைக்கும் எனக்கு ஜியோ சிம் நான் என்னோடய ப்ரைமரி சிம்மாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த சிம்முக்கு எந்த ஒரு பொந்துக்குள்ளே போனாலும் நல்ல சிக்னல் வந்துடும். பட்டு சில நெட்ஒர்க் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் நெட்ஒர்க்கை எல்லா இடத்துலையும் நாங்கள் சிக்னல் சூப்பராக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த நெட்ஒர்க்கு என் வீட்டோட மாடி கொண்டு போனால் கூட சிக்னல் கிடைக்காது. ஸோ இது வந்து போக்கோக்கும் ரிலையன்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் வச்சுக்காமல் எனக்கு ஒன்றும் புரியலை. பட் நெட்ஒர்க்கிங்கில் சில கம்பெனிஸ் அப்டேட் ஆகிறது நல்லது விளம்பரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டியை பார்ப்போம். பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனோட பேக்கில் வந்து பாலிகார்பனேட் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் பாலிகார்பனேட் பாடின்றதுனால இந்த ஃபோன் அந்த கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கேஸெல்லாம் யூஸ் பண்ண விட ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பட் நான் வந்து மேக்ஸிமம் கேஸ் யூஸ் பண்ண மாட்டேன்றதுனால ஒரு தடவை கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளாக ட்ராப் டெஸ்ட் பண்ணேன். இந்த ட்ராப் டெஸ்ட்டில் டிஸ்பிளே உடையில, டிஸ்பிளே வச்சுன்னு ஸ்க்ராச் கூட விழலை. பட் என்னோட பாலிகார்பனேட் பாடி லைட்டாக நசிங்கிடுச்சு. அந்த செகண்ட்லேருந்து நானும் கொஞ்சம் கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் யூஸ் பண்ணுங்கள்.
பட் டிஸ்பிளே பொறுத்து டிஸ்பிளே வச்சுக்கிற ஒரே இல்லை நல்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கிறதா ஜயாமி தரப்பு சொல்லியிருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் சொல்லலை கணக்கு படி இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸும் சொல்லியிருக்காங்க. நானும் அது உண்மையாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ போக்கோ F2 லான்ச் ஆனால் கண்டிப்பாக இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜயாமி தரப்பு சொல்லியிருக்காங்க. அது லான்ச் ஆகட்டுமே அதோட நிலைமை அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே வீட்டு குவாலிட்டி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது இந்த இடத்துல தான் நண்பர்களே. ஏன்னு சொன்னால் இந்த ஃபோனில் வந்து வேர்ல்டு வைட் லான்ச் ஆன எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீன் ப்ளீடிங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளீடிங் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னா ஏற்கனவே நான் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேன்ற வீடியோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஐ பட்டன் ஐ லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ளீடிங் இஷ்யூனால எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இல்லை. ஸ்டார்டிங் நான் ஃபோன் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. பட் போக போக அது வந்து கொஞ்சம் இல்லா அப்டேட்ஸ் புது புது அப்டேட்ஸில் வந்து அது கண்ணுக்கு தெரியாமல் அமைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் வீடு அங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நேராக திரும்ப போயிட்டு ஒரு எம்ஐ சர்வீஸ் சென்டர் கூட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே ஒருத்துக்கு புது டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்தது இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ். இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி ரூம்ல நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ரூமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆடிபிளாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கான இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னு சொன்ன இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ் வந்து தெளிவாக இருந்தாலும் அதோட லவுட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை ஒரு ஃபேன் கடையிலையோ உட்காந்து ஸ்பீக்கர் ஃபோனில் இந்த ஃபோனில் கால்ஸ் பேசணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுங்க. ஸ்பீக்கர் ஃபோன் நீங்கள் இந்த ஃபோனில் கால்ஸ் பேச முடியாது. அண்ட் ஸ்பீக்கரில் உங்களோட மியூசிக்கும் அந்தளவுக்கு லவுடாக கேட்க முடியாது. ஸோ ஸ்பீக்கர்ஸில் வந்து ஜயமி அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்போ டைம் இதுமாதிரி இருக்காது. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க இந்த ஃபோன் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர மாட்டாங்க. பட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இவ்வளோதான் கொடுக்குறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட சேர்த்து இதோட ஃபுல் ரிவ்யூ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தாராளமாக போய் வாங்குங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், போக்கோ F2 லான்ச் ஆகும் போது. ஏற்கனவே நீங்கள் போக்கோ F1 வச்சுருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் 2 வருஷத்துக்காச்சும் இந்த ஃபோன் உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஃபோன் லான்ச் பண்ணாலும் எம்ஐயை வந்து இந்தியாவில் அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பேங்க் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும் போல். இதை வந்து காலம் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி நண்பர்களே, நாளைக்கு April 18 எலெக்ஷன் மறந்துடாதீங்க. சரியான தலைவர் தேர்ந்தெடுங்க. மாதிரி தமிழ் டெக் தியரியோட அப்டேட்ஸை உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா தமிழ் டெக் தியரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுவேன். வாங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குட் பை.